ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கண் மஞ்சளாக இருக்கிறதுக்கான காரணங்களும் அதை எப்படி குணப்படுத்தலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதாக கூட இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேருக்கு எதிர்பார்க்காம கொஞ்ச நாட்கள்லயே கண் மஞ்சளா காணப்படும். இதை கண் மஞ்சளா பூத்திருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண் மஞ்சளா ஆனதும் நிறைய பேருக்கு மஞ்சள் காமாலை பத்தி மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனா இதற்கான காரணங்கள் மஞ்சள் காமாலை மட்டுமே கிடையாது. கண் மஞ்சளா இருக்கிறதுக்கான பாதிப்புகளும் காரணங்களும் மஞ்சள் காமாலை விட ஒரு பெரிய பாதிப்புகளும் இருக்கும். இந்த மாதிரி கண் மஞ்சளா இருந்துச்சுன்னா வெறும் மஞ்சள் காமாலைன்னு மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கீழ் உறுப்புகள் சரியா செயல்படாம செயலிழந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு கண் மஞ்சளான ஒரு பாதிப்புகள் வரும். மஞ்சள் காமாலை மட்டும் காரணம் இல்லாம மத்தத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சில கீழ் உறுப்புகள் சரியான முறையில் செயல்படாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு கண் மஞ்சள் பாதிப்பு உங்களுக்கு வரும். அதாவது கல்லீரல், பித்தப்பை, கணையம், கல்லீரல் பாதிக்கப்பட்ட நிலை, இந்த மாதிரி உறுப்புகள் செயல்படாம இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கண் மஞ்சள் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கல்லீரல் பாதிப்புக்கு மதுப்பழக்கம், கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் தொற்று, இந்த மாதிரியான காரணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். கல்லீரல்ல உள்ள பித்தப்பைகள்ல பித்த நீர் சுரக்கப்பட்டு சீரண வேலைகளை செய்யும். இந்த பித்தப்பைகள்ல அடைப்புகள் ஏற்படும் போது உங்களுக்கு கல்லீரல் பாதிப்புகள் வரும். இதை தவிர நீர்க்கட்டிகள், பித்தப்பை வீக்கம் போன்ற காரணங்களாலும் கல்லீரல் பாதிக்கப்படும். அடுத்ததாக இந்த கணைய குழாயும் பித்த நீர் குழாயும் சிறுகுடல்ல இணைஞ்சிருக்கும். இந்த கணைய குழாய் பாதிப்படையும் பொழுது உங்களுக்கு கல்லீரலும் பாதிப்படையும். இரத்த சிவப்பணுக்களின் சிதைவு சரியா நடைபெறாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உங்களுக்கு வரும். கண் மஞ்சளா இருக்கிறதுக்கான காரணங்களும் பாதிப்புகளும் ரொம்பவே அதிகம். அதாவது நம்மளுடைய உயிருக்கு கூட ஒரு ஆபத்தா இருக்கும். இதை சில பேர் சில உணவு பழக்கங்களால மட்டும்தான் இந்த கண் மஞ்சளா இருக்குன்னு ரொம்ப எளிதில் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கண் மஞ்சளா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்ச நாள்லயே நீங்க மருத்துவரை பாருங்க. நீங்க ரொம்ப குழப்பமா இது மஞ்சள் காமாலையா இருக்குமோன்னு யோசிக்கிறதுக்குள்ள அது உங்களுடைய உறுப்புகளை அதிகமாவே பாதிப்படைய செஞ்சிடும். நீங்க இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ கேட்கும் போது வெறும் உணவு பழக்கத்தை மட்டும் எடுத்துக்காட்டி சொல்லி உங்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் மருத்துவர்கிட்ட மட்டும் நீங்கள் இதை கேட்டு பார்த்துக்குங்க. இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடலில் கொஞ்சமாக பாதித்ததுக்கு அப்புறமா தான் நமக்கே அது தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீங்கள் நேரடியாக போயிட்டு மருத்துவர்கிட்டயே நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க. நிறைய பேர் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோவே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.